இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு நியூஸ் என்னென்னா பொதுவாகவே மக்கள் மத்தியில் பிரபலம் அடையணும் அப்படின்னா அவங்க சினிமா துறையில் இருக்கணும் இல்லை அரசியலில் இருக்கணும் அதையும் விட்டால் சின்ன துறையில் ஏதாவது ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு போயிட்டாலே போதும் அவங்க மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருவாங்க இன்றைக்கி அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு சாதாரண செய்தி வாசிப்பாளராக இருந்தால் கூட மக்கள் மத்தியில் பிரபலம் அடைய முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காரு ஒரு பெண் வேறு யாரும் இல்லைங்க சமீப காலமாகவே சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வர அனிதா சம்பத் அவர்கள் தான் நிறைய விஷயங்களை இவங்களை சமீக வளமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த செய்தி வாசிப்பாளராக இருந்து சினிமா நடிகர் நடிகைகளை விட ஏராளமான ரசிகர்கள் கூட்டங்களையே உருவாக்கி வச்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் இவரை பார்க்குறதுக்காகவே நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு செய்தி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மைதாங்க அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இந்த பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வந்ததுக்கப்புறமா இவருக்கு ஏராளமான சினிமா வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பித்து ஒரு சில திரைப்படங்களில் அப்பப்போ தலையும் காமிச்சிக்கிட்டு இருக்காரு எந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அனிதா சம்பத் அவர்களை திடீர்னு காவேரி மருத்துவமனையில் பார்த்துட்டு ரசிகர்கள் ரொம்பவே கொதிச்சு போயிருக்காங்க எதனால் அவங்க காவேரி மருத்துவமனைக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய டாப் டென் அப்டேட்ஸெலாம் போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் ஸோ அனிதா சம்பத் அவர்களை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை சன் டிவியோட ஆஸ்தான செய்திவாசிப்பாளராக இருந்துட்டு வரார் அது மட்டும் இல்லாமல் இவர் செய்திவாசிக்க தொடங்கி அன்னைக்கு இருந்தே இவருக்குன்னு ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே வருது பார்ப்பதற்கு ரொம்பவே குடும்ப பாங்காக அழகாக இருக்கிறதுனால தொடர்ந்து இளைஞர்கள் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவிலையுமே ரொம்பவே ஆக்டிவாகவும் இருக்காங்க அதே அவர்கள் சமீப காலத்துக்கு முன்னாடி கூட இவங்க ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லங்க ஏற்கனவே இவங்க விஜய் டிவியோட பிக் பாஸ் சீசன் த்ரீயில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமும் அடைஞ்சாங்க அதுலேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு சில திரைப்படங்களில் வாசிப்பாளராகவே வர ஆரம்பித்தார் சர்க்கார் அப்படிங்கிற விஜயோட திரைப்படத்திலையும் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஜயோட திரைப்படத்தையும் செய்திவாசிப்பாளராக நடிச்சிருந்தார் அது மட்டும் இல்லங்க அதுக்கு முன்னாடி வெளிவந்த காப்பான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் பெண் பேட்டியாளராக வந்து சூர்யா அவர்களை பேட்டி எடுக்கிற ஒரு கதாபாத்திரமாக பண்ணியிருந்தாரு இது ரொம்ப பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் தான் சமீபத்தில் அவரை காவேரி மருத்துவமனையில் பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க எதுக்காக அனிதா சம்பத் காவேரி மருத்துவமனைக்கு போனாங்க ஒரு வேளை அவங்களுக்கு உடல்நலக்குறைவா இல்லை அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது தான் காவிரி மருத்துவமனையிலேருந்து வெளிவிட்ட ஒரு சில புகைப்படத்தை பார்த்து இப்போ ரசிகர்கள் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க வேற ஒன்றும் இல்லைங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக ஒரு விழாவானது கொண்டாடப்பட்டது வேர்ல்டு நியூட்ரிஷன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு டே ஆனது கொண்டாடப்பட்டு அது சம்மந்தப்பட்ட விழாக்கள் காவிரி மருத்துவமனையில் நடந்திருக்கு அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக அனிதா சம்பத் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்காரு பொதுவாகவே மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிட்டா நகைக்கடை திறப்பு அது மட்டும் இல்லாமல் மால் திறப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே கூப்பிடுவாங்க அதே மாதிரி இப்போது மருத்துவமனையில் நடந்த ஒரு விழாவுக்கு அனிதா சம்பத் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்காங்க அங்கே எடுத்துக்கிட்ட புகைப்படத்தங்களை தான் இப்போ வெளிவிட்டிருக்காங்க அதுக்கப்புறமா தான் ரசிகர்கள் கொஞ்சமே ஆறுதலும் அடைஞ்சிருக்காங்க ஸோ விவோஸ் அனிதா சம்பத் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்